ஸோ இப்போ ஜேகோபியனில் வந்து செயின் ரூல் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து ஃபைண்ட் த ஜகோபியன் ஆஃப் டோ யூவி பை டோ ஆர் தீட்டா வேர் யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் வி இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ஒய் ஸோ இப்போ யூவி கொடுக்கப்பட்டிருக்கு யூவின்றது எக்ஸ் ஒய்யால் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த எக்ஸ் வந்து இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஆர் காசீட்டா ஆர் சைன் தீட்டா அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ பார்த்திங்கன்னா யூக்குள்ளே டிஃப்ரென்சியேஷன் எக்ஸ்வை இல்லை யூக்குள்ளே விக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்சியேஷன் எக்ஸ்வை இல்லை யூ வீலேருந்து டிஃப்ரென்சியேஷன் நம்ம ஆர் தீட்டாவுக்கு வரணும் ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து யூவோட டிஃப்ரென்சியேஷன் வந்து எக்ஸுக்கு வந்து எக்ஸிலிருந்து ஆருக்கு வரணும் அதே போல் வீல இருக்கிற அதே மாதிரி வீயில் இருக்கிற டிஃப்ரென்சியேஷன் வந்து எக்ஸுக்கு வந்து அடுத்து ஆருக்கு வரணும் அதே போல் யூவில் இருக்கிற ஒய்க்கு வந்து எக்ஸு ஒய்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஆருக்கு வரணும் ஸோ ஒய்லேருந்து ஆர் வரணும் ஸோ இது வந்து செயின் ரூல் அப்படின்ற கான்செப்டில் நம்ம வந்து யூவில் இருக்கிற எக்ஸ் வந்து ஆர் வரணும் யூவில் இருந்து ஒய் வந்து ஆறு வரணும் வீலிருந்து எக்ஸ் வந்து ஆர் வரணும் வீலிருந்து ஒய் வந்து ஆறு வரணும் இதே போல் தான் தீட்டாவுக்கும் வரணும் தனியாக ஸோ அதனால் பார்த்திங்கன்னா யூவிலேருந்து ஆருக்கு வர்றது தான் இது அப்புறம் வீலருந்து ஆர்க்கு வரது தான் இது இதே மாதிரி அடுத்தது யூலிருந்து இருந்து எக்ஸ் வந்து தீட்டாவுக்கு வரணும் யூலிருந்து ஒய்க்கு வந்து தீட்டாவுக்கு வரணும் இது செயின் ரூல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இப்போ அதுக்கு ஜேகோபியன் மூலமாக தான் போகணும் இப்போ டோ யூவி பை டோ ஆர் தீட்டா அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டோ யூவி பை டோ எக்ஸ் ஒய் ஃபஸ்ட்டு இது ஒரு ஜோகோபியன் அப்புறம் எக்ஸ் ஒய்லேருந்து ஆர் தீட்டாவுக்கு வர்றது இது ஒரு ஜேக்கோபியன் இப்போ பார்த்தீங்கன்னா இதான் வந்து நம்ம வந்து அவங்க கேட்டிருக்கிறது இது வந்து செயின் ரூலில் தான் போட முடியும் ஏன்னா யூவியில் இருக்கிற எக்ஸ் ஒய் கேக்கில் யூவியில் இருக்கிற ஆர் தீட்டாவுக்கு வராங்க அப்போ யூவிக்குள்ளேருந்து எக்ஸ் ஒய் வந்து யூவிலிருந்து யூவில் இருந்து எக்ஸ் ஒய்க்கு வரணும் வீலருந்து எக்ஸ் ஒய்க்கு வரணும் அப்புறம் தான் ஆருக்கு வர முடியும் அப்புறம் தான் தீட்டாவுக்கு வர முடியும் ஸோ அதனால் ஜேகோபியனில் இப்போ செயின் ரூல் அப்படின்ற கான்செப்ட் இது ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இப்போ என்ன செய்யலாம் யூ பை டோ வி டோ எக்ஸ் டோ பை டோ எக்ஸ் ஒய் அதாவது டோயு பை டோ எக்ஸ் டோ யூ பை டோ ஒய் ஃபஸ்ட்டு அடுத்து டோ வி பை டோ எக்ஸ் டோ வி பை டோ ஒய் இப்போ பார்த்தீங்கன்னா டோ யூ பை டோ எக்ஸ் அப்படின்னா யூவில் இருக்கிற எக்ஸ் மட்டும் பண்ணால் டூ எக்ஸ் மைனஸ் ஜீரோ டோ யூ பை டோ ஒய் அப்படின்னா ஜீரோ மைனஸ் டூ ஒய் அதனால் மைனஸ் டூ ஒய் அடுத்து டோ வி பை டோ எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் வந்து ஒன் அப்போ டூ ஒய் அடுத்து டோ வி பை டோ ஒய் அப்படின்னா டூ எக்ஸ் இன்ட்டு ஒன் ஒய் மட்டும் பண்ணுறோம் அதனால டூ எக்ஸ் ஸோ இதான் வந்து ஜேகோபின் ஆஃப் dou பை டோ எக்ஸ் ஒய் இப்போ இது வந்து determinant என்ன பண்ணிங்கன்னா டூ எக்ஸ் இன்ட்டு டூ எக்ஸ் வந்து ஃபோர் SQUARE, ஸ்கொயர் டூ ஒய் இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் ஒய் ஸ்கொயர் வரும் சேஞ்ச் ஆஃப் சைனில் ப்ளஸ் ஃபோர் ஒய் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா 4 X SQUARE ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வருது இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் இக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் கா ஸ்கொயர் தீட்டா அப்புறம் ஒய் ஸ்கொயர்னா ஆர் ஸ்கொயர் சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டா அதை சப்ஸ்டியூட் பண்ணும் ஏன்னா கொடுக்கப்பட்டிருக்கு எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ கொடுக்கப்பட்டிருக்கு ஒய்யோட வேல்யூ கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால எக்ஸ் ஸ்கொயர்னால் ஆர் ஸ்கொயர் காஸ்கொயர் திட்டா ஒய் ஸ்கொயர்னா ஆர் ஸ்கொயர் சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டா இப்போ ஃபோர் ஆர் ஸ்கொயர் ஃபோர் ஆர் ஸ்கொயர் காமனாக எடுத்துட்டா கா ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சயின் ஸ்கொயர் தீட்டது ஒன் தேர் ஃபோர் இதோட ஆன்சர் வந்து ஃபோர் ஆர் ஸ்கொயர் அடுத்தது இந்த ஜேகோபின்ல அடுத்தது இங்கே பாருங்கள் டோ எக்ஸ் ஒய் பை டோ ஆர் தீட்டா அப்போது டோ எக்ஸ் பை ஆர் டோ எக்ஸ் பை டோ தீட்டா ஸோ அது ஃபர்ஸ்ட் ரோ அடுத்து டோ ஒய் பை டோ ஆர் டோ ஒய் பை டோ தீட்டா அது வந்து செகண்ட் ரோ ஸோ டோ எக்ஸ் பை டோ ஆர் அப்படின்னா நம்ம இங்கே இருக்க பாருங்கள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் காசு தீட்டா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா ஸோ இதில் வந்து டோ எக்ஸ் பை டோ ஆர் அப்படின்னா ஆரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன் காசிட்டா டிஸ்டர்ப் பண்ண அது கான்ஸ்டன்ட் அதனால ஒன் இன்ட்டு காசிட்டா காசிட்டா அடுத்தது டோ எக்ஸ் பை டோ தீட்டா அப்போ ஆர் வந்து கான்ஸ்டன்ட்டு காசிட்டா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் தீட்டா அப்போ ஆர் இன்ட்டு மைனஸ் சைன் தீட்டா மைனஸ் ஆர் சைன் தீட்டா அடுத்தது டோ ஒய் பை டோ ஆர் டோ ஒய் பை டோ ஆர் ஒயில் ஆர் மட்டும் பண்ணால் ஆருக்கு டிஃப்ரென்சியேஷன் ஒன் அப்போ சைன் தீட்டா அடுத்து டோ ஒய் பை டோ தீட்டா அப்போது சைன் தீட்டாக்கு டிஃப்ரென்சியேஷன் காசிட்டா அப்போ டோ ஒய் பை டோ தீட்டான்றது ஆர் காசிட்டா இதாக வந்து டிஃப்ரென்சியேஷன் பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த டிடெர்மன்ட் எக்ஸ்பிளைன் பண்ணால் ஆர் காசிட்டா இன்ட்டு காசிட்டா கா ஸ்கொயர் தீட்டா ஆகிடும் அப்போது ஆர் ச மைனஸ் ஆர் சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டானா மைனஸ் ஆர் சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டா வரும் சேஞ்ச் ஆஃப் சைன் பீட்டா ப்ளஸ் ஆர் சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டா வரும் ஸோ தர்ப்பார் ஆர் காமனாக எடுத்தால் கா ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டா இது வந்து ஒன் ஆகிடுது தர் ஃபோர் உங்களுக்கு ஆர் ஸோ இப்போ இதான் வந்து இந்த ஜேக்கோபின் வந்து இப்போ பார்த்திங்கன்னா அவங்க கேட்ட யூவியில் ஆர்த்தித்தாக வரணுன்னா இந்த ரெண்டு ஜேக்கோபினை மல்டிப்ளை பண்ணணும் அப்போ இந்த ரெண்டு ஜேக்கோபினோட வேல்யூ இந்த ஃபர்ஸ்ட் ஜேக்கோபியோட வேல்யூ வந்து ஃபோர் ஆர் ஸ்கொயர் இந்த ஜேக்கோபினோட வேல்யூ வந்து ஆர் ஸோ தேர் ஃபோர் ஃபோர் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் வந்து ஃபோர் ஆர் க்யூப் ஸோ இதான் வந்து செயின் ரூலில் ஜேக்கோபினோடய வேல்யூ ஸோ இது மாதிரி பார்சல் டிஃப்ரென்சியேஷன் வந்து ஒரு வேரியபிள் பார்த்தோம் செகண்ட் வேரியபிள் டோ ஸ்கொயர் square டோ எக்ஸு ஸ்கொயர் பார்த்தோம் டோ ஸ்கொயர் யூபை டோ எக்ஸ் டோவை டோ ஸ்கொயர் யூபை டோ y டோ எக்ஸ் அது பார்த்தோம் அடுத்தது ஒரு வேரியபிளை தாண்டி இந்த மாதிரி ரெண்டு வேரியபிள் பார்த்தோம் அந்த ரெண்டு வேரியபுளுக்குள்ளேற செயின் ரூல் பார்த்துருக்கோம் ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்ட் பி ப்ராப்ளம்ஸ் இதோடு முடிச்சுக்கலாம் அடுத்தது வந்து பார்ட் சி வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்